ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆய்வக உதவியாளர்களை முற்றிலும் அலுவலக பணிக்காக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். இதை பற்றி பார்க்கலாம். மேலும் முதுகலை பட்டதாரியுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியாகும் அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கட் ஆஃப் முதுகலை பட்டதாரியுடைய கட் ஆஃப் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா உங்கள் கட் ஆஃப் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பல்வகையினும் கல்வித்துறை ஆய்வக உதவியாளர்களை முற்றிலும் அலுவலக பணிக்காக பயன்படுத்துவதை தவிர்த்து ஆய்வக பணிக்கு பயன்படுத்தி அரசு பள்ளி மாணவர்களின் திறன்களை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மனு. அலுவலக கடிதம் வரப்பெற்றுள்ளது. அதை பற்றி தான் சொல்கிறாங்க. பார்வையில் கண்டுள்ளவாறு ஆய்வக உதவியாளர்களை முற்றிலும் அலுவலக பணிக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ அந்த ஆய்வக உதவியாளர் எல்லாமே பார்த்திங்கன்னா லேப் டெக்னீஷியன் எல்லாமே ஒவ்வொரு பள்ளிகளிலும் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்கை மட்டும்தான் செய்கிறாங்களே தவிர அவங்களுடைய ஒர்க்கை செய்கிறதில்லை. ஸோ இதை தவிர்த்து ஆய்வக பணிக்கு பயன்படுத்தி அரசு பள்ளி மாணவர்களின் திறன்களை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க கோரி வரப்பெற்றுள்ள மனு. ஆய்வக அலுவலக கடிதம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் பொருட்டு இத்துடன் அரசாக இணைத்து அனுப்பப்படுகிறது. ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. நோ ப்ராப்ளம். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆய்வக உதவியாளர் அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள். ஸோ இன்று வெளியாகும்ட்டு நம்ம எதிர்பார்த்துருந்தோம். ஸோ வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவாயிட்ருக்கு. ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்று வெளியாகலன்னா ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் வெளியிடுவாங்க. ஸோ முதுகலை பட்டதாரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ரேஷியோஸ் எல்லாமே நார்மலைசேஷனை பொறுத்து மாறிட்டே இருக்குது. ஸோ உங்களுடைய நார்மலைசேஷன் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை நீங்கள் இன்னும் பார்க்கலாம். தயவுசெய்து பார்த்துக்கோங்க என்ன எப்படின்றத மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நார்மலைசேஷன் மார்க் யாருக்கெல்லாம் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்ற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த விரைவில் எப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னொரு ஓரிரு வாரம். ஸோ இந்த வாரம் இறுதி வெள்ளிக்கிழமை அப்டேட் கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்த்தோம். இன்னும் வரலை. ஸோ இன்றைக்கி இல்லைன்னா அடுத்த நாளைக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் குறைவு. ஸோ அடுத்து ஞாயிற்றுக்கிழமையும் வாய்ப்புகள் குறைவு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 28ஆம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக ஒரு அப்டேட் வந்து இப்போ பிஜிடிஆர்பியுடைய அப்டேட் நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி டிஆர்பியுடைய செய்திகளை நீங்கள் தினமும் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.